என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க நீட்டை ரத்து பண்ண மாட்டோம். டேய், உன மாதிரி லட்சம் பேரை பார்த்துருக்கோம் கிளம்பு. நள்ளிரவுல உளவுத்துறை முதலமைச்சர் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. எப்ப யாருப்பா அடுத்து பிரதமரா வரணும்? தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி தாங்க. என்ன பெருசா அறுத்து தள்ளிட்டீங்க? ஆனா நீட்டை ஒழிச்சுதான் ஆட்சிக்கு ஒன்ற அவசியம் இல்ல. கிளம்பு, தமிழ்நாட்டுல நீட்டை ஒழிக்கணும், நீட்டை தவிர்க்கணும், அதான் எங்க நோக்கம். நீட்டு வந்த பிறகுதான் ஏழை பிள்ளைங்க புறம் மருத்துவக் கல்லூரியில சேர முடிஞ்சா. டே, நீங்களாம் உனக்கு நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சியா? மாடு மேய்க்கிறவங்களுக்கு இருக்கிற அறிவுல கூட ஒரு பங்கு இல்லை உனக்கு. வணக்கம் தோழர்களே, நள்ளிரவுல ஸ்டாலின் அவர்களுக்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த குட் நியூஸ். ஒரே மகிழ்ச்சி கடல்ல இருக்காரானா பாருங்களே, அந்த குட் நியூஸ் என்னன்னு பேசணும்ல. அதோட நம்ம ஆட்டுக்குட்டி ஏதோ நேத்து தெனாவட்டா பேசிச்சுல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க நீட்டை ரத்து பண்ண மாட்டோம். டேய், உன மாதிரி லட்சம் பேரை பார்த்துருக்கோம் கிளம்பு. ஏன்னா உயிரே போனாலும் நீ இருந்த என்ன, செத்த என்ன, யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களே கொதிச்சு புளிச்சுன்னு துப்பியிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஆடு பேசி சிக்கிக்கிட்டதையும் சேர்ந்து பேசுவோம். அதுக்கப்புறம் கருத்து கணிப்புல, அதுவும் குறிப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவர் கும்பலுக்கு செம்படுகிற தந்தை டிவி கருத்து கணிப்புல ஒரு இடம் பிஜேபி வராதுன்னு மொத்தமா டம்முன்னு போட்டு உடைச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம உழைத்ததற்கு, நம்ம பேசியதற்கு, நம்ம களத்துல நின்னதுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு தானே, அதை கொண்டாடி தானே ஆகணும். முதல்ல குட் நியூஸ் என்னன்னு பாத்துருவோமே. நள்ளிரவுல உளவுத்துறை முதலமைச்சர் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளிலும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு. அது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த சந்தோஷமான விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பிஜேபி ஒரு உருட்டு உருட்டுச்சு. என்னவா, 5 தொகுதிகளில் நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். ஒன்று கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, அப்புறம் இங்கே இருக்கிற குமரி மாவட்டம், தென் சென்னை. இந்த 5 இடங்களை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டுச்சா முதலமைச்சர் சுதாரிச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், மந்திரிங்க எல்லாம் கூப்பிட்டு வைங்க வா, தமிழ்நாட்டில் ஓம் பொறுப்பு மாநில மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு பிடிச்சிருக்காரு. பிடிச்சா அவங்கவுங்க, ஏங்க நாங்கள் தூங்கிய ரொம்ப நாளாச்சு, களத்துக்குள்ளே தான் கிடக்கிறோம், மக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, மக்கள் நம்முடைய ஆட்சி நீண்டு வர வேண்டும் என்று நம்புகிறார்கள், அதனால ஒரு கவலை இல்லைன்னு இருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு அது தெரியாது, நாம ஜெயிக்கணும், ரிசல்ட்டை காட்டணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக, இன்னும் அதிக அளவில் களத்திலே படுத்து கிடந்திருக்கிறாங்க திமுகவினுடைய மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும். அப்படி எல்லாம் செஞ்சதனுடைய விளைவா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல 39 தொகுதிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுல சும்மா அதிரடி சரவடியா சந்தோஷமா ஸ்வீட் எடு கொண்டாடுன்றாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த சூழ்நிலையில தான் எல்லா ஊடகங்களையும் மொத்தமா காவி கும்பல் வாங்கினது உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. வட இந்திய ஊடகங்கள்லாம் காவிகளுக்கு சொம்படிச்சு கதறதை நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். புள்ளி விவரங்கள்ன்ற பேர்ல அள்ளி தொலைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் 2 டிஜிட்ல பிஜேபி ஜெயிக்கும்னு சின்ன குழந்தை கூட சிரிக்கிற மாதிரியான புள்ளி விவரங்கள் எல்லாம் அடிச்சு விட்டதை பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற புலனாய்வு புலிகளும் அந்த வேலையெல்லாம் நிறைய செஞ்சிச்சுங்கன்னு பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு சொம்படிக்கிற பல நிறுவனங்கள் இருக்கு. அது புதிய தலைமுறையில ஆரம்பிச்சு தந்தி வரைக்கும், நியூஸ் 18 உட்பட நிறைய முதலாளிகள் வைத்திருக்கிற சேனல் ஃபுல்லா மோடிக்கு சொம்படிக்கிற சேனல் தான். அதுல குறிப்பா தந்தி எல்லாம் உயிரை விட்டு சொம்படிக்கும். உயிரை விட்டு சொம்படிக்கிற தந்தி டிவியால கூட உண்மையை ஒழிக்க முடியல, உண்மையை மறைக்க முடியல. 1 வருஷமா எடுக்கிறாங்க கருத்து கணிப்பு. 1 வருஷமா போன மேல ஆரம்பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயும் பிஜேபி முன்னுக்கு வரும்னு சொல்லவே இல்லை. எப்ப யாருப்பா அடுத்து பிரதமரா வரணும்? தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி தாங்க. முதல்ல 70%, 72%, கடைசியா தேய்ச்சு 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 நீங்க எடுத்தா கூட 66% தமிழ்நாட்டு மக்கள் ராகுல் தான் பிரதமரா வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 33% தான் மோடி வரட்டும்ன்றாங்க. 1 மடங்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் வாங்க, நாங்க 56 தொகுதியில அறுத்து தள்ளிடுவோம், நாங்க 25 தொகுதியில நாங்க தான் வருவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருந்துச்சு அந்த காவி கும்பல். அதுலயும் மண்ணள்ளி போட்டுருச்சு தந்தி டிவியோடைய ரிப்போர்ட்டு. அதுல என்ன மண்ணள்ளி போட்டிருக்காங்க தெரியுமா, தமிழ்நாட்டுக்குள்ள 19 இடத்துல பிஜேபி நிக்குது. ஆனா
ஒரு இடத்துல கூட பிஜேபி வராது. வேணும்னா சில இடங்கள்ல போட்டி போட்டு முன்னாடி வந்தா ரெண்டாவது இடத்துக்கு வரலாம், ஆனா ஜெயிக்கிற இடத்துல பிஜேபி இல்லை. வேணா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில வேணா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அது இல்லை என்று சொல்லிட்டாங்க. அப்படியே அண்ணாமலையில நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாப்லையா. இதுக்கு இடையில அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிற வேண்டிய வேலையை ஆர்எஸ்எஸ் பண்ணிச்சு நம்ம சொன்னோம்ல, இப்ப ஆர்எஸ்எஸ் காரங்களே கடுப்புல இருக்கிறாங்களாம். அண்ணாமலையுடைய பிரச்சாரம் பிரச்சார உத்தி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய உத்தி இல்லை, நாங்கள் மக்களை வென்றெடுக்கிற உத்தியில பேசுவோம். அண்ணாமலை வாய்க்கு வந்ததை பேசுறாரு, எதையாவது பேசி எக்கு தப்பா பேசி சிக்கிக்கிட்டு சீரழிகிறாரு. இந்த பேச்சே பிஜேபிக்கு பின்னடைவை தருவதா இருக்கும். இவ்வளவு சுதந்திரமா ஒருத்தர் செயல்பட முடியுமா பிஜேபியிலன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய செய்திகள் இருக்கு, தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலையை கழட்டி விட்டு வானதியக்காவை தலைவராக போடுறதுக்கான வேலைகள் நடக்கிறதா அரசல் பரசலா அங்கிருந்து நியூஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நேத்து ஆட்டுக்குட்டி ஓவரா வாய் விட்டு ஓவரா பந்தா பண்ணி அசிங்கப்பட்டு நின்றுருக்கு. போராடெல்லாம் புடனில் அடி வாங்குறதா நம்ம ஆட்டுக்குட்டியோடைய வேலை. ஒன்று 10:30 மேலே போய் நின்றுட்டு போலீஸ் கூட சண்டை போடுறது, அப்புறம் ஊருக்குள்ளே போய் பொதுமக்களோட மல்லு கட்டி அவங்ககிட்ட செருப்படி வாங்கிட்டு வர்றது, இப்படி ஏராளமான விஷயங்களை இந்த ஆட்டுக்குட்டி பண்ணி வச்சிருக்கு. நேற்று பிரச்சாரத்தில் இறுதி நாள் பிரச்சாரத்தில் என்ன பேசியிருக்கிறாப்புல, ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. பிரச்சார கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு வேன் வரும்போது வேனை நிறுத்தி ஒரு அம்மா கேள்வி கேட்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை எதிர்த்து கேள்வி கேட்பதெல்லாம் பெண்களாக இருக்கிறாங்க, பெரும்பாலும் பெண்களாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் நடந்த செய்திகளை எடுத்து பார்த்தாலே பிஜேபியை நிற்க வச்சு கேள்வி கேட்கறது பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது. அப்போ ஒரு அம்மா போய் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஆட்சிக்கு வரேன் ஆட்சிக்கு வரேன்றீங்களே, ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை நிறுத்துவீங்களா? அவங்க கேட்டு கூட முடிக்கலங்க, கோய ஆட்டுக்குட்டி குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு, குரலை உசத்தி ஐயோ அம்மானு கதற ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சொல்லு தெரியுமா, நீட்டை ஒழிச்சுதான் நாங்கள் ஆட்சிக்கு வரோன்ற அவசியமே எங்களுக்கு இல்லை. யோ போய் அந்த பக்கம் நான் பெருசாக அறுத்து தள்ளிட்டீங்க, ஆனால் நீட்டை ஒழிச்சு தான் ஆட்சிக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, கிளம்பு. தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிக்கணும், நீட்டை தவிர்க்கணும், அதான் எங்கள் நோக்கம். இங்கே உனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னா நீயே எங்களுக்கு நிற்கிற அரசியல்ல, ஓரமாக போய் உட்காரு, உன் ஜோலி எப்பாரு, இல்லை ஆடு மேயி, இல்லை வழக்கம் போல் ரவுடிகளோட சேர்ந்துட்டு காசை பிடிங்க தின்னுட்டு திரி. இங்கேயா வந்து அரசியல் பண்ணுற எங்கள் மக்கள்கிட்ட கேட்கணும்ல, இது பரவாயில்லைங்க, அதோடு மட்டும் நிற்கலை, உயிரே போனாலும் உயிரே போனாலும் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம். 3-4 தடவை சொல்லுது உயிரே போனாலும். உனக்கு என்னப்பா, ஊராஞ்சத்தை பிடுங்கி தின்னுட்டு ஓம் பாட்டுக்கு உட்காந்துருப்ப, உனக்கு என்னப்பா, உன் பொண்டாட்டியும் ஃப்ரெண்டையும் வச்சுக்கிட்டு உன்ன நீயே ப்ரைஸ் பண்ணி பெரியாளாக காட்டிப்ப, உனக்கு என்னப்பா, ஊர் பயில சுரண்டி விட்டு உனக்கு அடியாலாக யூஸ் பண்ணுவ, உனக்கு என்னப்பா, பணக்காரனை மிரட்டி காசு வாங்கி வாயில் போட்டு தொப்பையை நிரப்புவ. என்ன வேணாலும் பேசலாங்க, நீ ஒரு லூஸு, எதை பேசினாலும் கேட்கறதுக்கும் கை தட்டுறதுக்கும் பாட்டு போடுறதுக்கும் ஃபயர் விடுறதுக்கும் ஒரு 10 பீஸ் இருக்குது, அது ஊரில் செல்லாத காசு அந்த 10, அதை வச்சுட்டு நீ ஓட்டிட்டு திர்ற, உனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் எங்களுக்கு இல்லை, எங்கள் வீட்டு பிள்ளைங்க செத்து போகுதுங்க, 22 பிள்ளைகளுக்கு மேலே நாங்கள்ல பழி கொடுத்துருக்கோம், நல்லா படிக்கிற பிள்ளைங்கள செத்து போனதுக்கு என்னடான்னு கேட்டால் எச்சராஜா காதல் தோல்வியில் செத்தானா அனிதாவுடைய மரணத்தை கொச்சப்படுத்தின கும்பல் தானே நீங்கள், சாமானிய வீட்டு பிள்ளைகள் பெரிய பெரிய கனவெல்லாம் காணக்கூடாது, ஒரு சாதாரண உழைக்கிற வீட்டு புள்ள மருத்துவ கனவெல்லாம் காணக்கூடாது, ஒருவேளை அங்களை எங்களுக்கு நிகரா வந்துடக்கூடாது, இதன் மூலமா இதை இடஒதுக்கீட்டை கேட்டுறக்கூடாதுன்னு தானே நீ நீட்டே கொண்டு வந்த, அதுக்கு தானே புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு இருக்க, அப்ப நாங்கள்லாம் படிக்காவும் கூமிட்டைய போய் முட்டாளா போய் உனக்கு அடிமையா கிடக்கணும், பண்பாட்டு அடிமையா காலந்தோறும் கையை கட்டிட்டு நிக்கணும், அதுதானே உங்க ஆசை, அதனாலதானே நாங்க நீட்டு வேணான்றோம், அதனாலதானே வரப்போகிற இந்தியா கூட்டணியில நீட்டு வேண்டாம் என்ற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுப்போம்னு காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. இப்ப புரியுதா ஆட்டுக்குட்டி, என் வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணும் போது நாங்க கேட்போம், எங்களுக்கு நீட்டு தேவையில்லை என்று கேட்போம், அடுத்துல என்ன கதறு கதறு, நீ உயிரே போனாலும் உயிரே போனாலும் போகட்டுமே, அது என்ன பெரிய அறுத்து தெரியல, உயிரா ஓரம போயா, நீட்டு வந்த பிறகுதான் ஏழை பிள்ளைகள் எல்லாம் என்னவா, நீட்டு வந்த பிறகுதான் ஏழை பிள்ளைங்க பூரா மருத்துவக் கல்லூரியில் சேர முடிஞ்சாடே, நீங்களாம் உனக்கு நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சியா, மாடு மேய்க்கிறவங்களுக்கு இருக்கிற அறிவில் கூட ஒரு பங்கு இல்லை உனக்கு, ஆ எங்கூரில் படிக்காம சாணி தட்டிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல அதுக்கு இருக்கிற கூரில் உனக்கு ஒரு பங்கு கிடையாது, நீங்களாம் யாரு,
நீட்டு வந்த பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க, ஏழை மாணவர்கள்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க. உன் கருத்து கணிப்பு உண்மை என்ன தெரியுமா? 2016-17 1173 அரசு பள்ளி குழந்தைகள் மருத்துவத்துல போய் சேர்ந்தாங்க, புரியுதா? 1173 நீட்டு வந்துச்சுல, ஒரு வருஷம் எங்களுக்கு விளக்கு இருந்துச்சு, அதெல்லாம் போன பிறகு நீட்டை நேரடியா அமல்படுத்தினீங்கல்ல, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல் ஆண்டுல நீட்டை அறிமுகப்படுத்தி முதல் ஆண்டுல 34 பேர் தான் உள்ள போனாங்க அந்த விளக்கு கிடைச்சப்ப. அதுக்கு அடுத்த ஆண்டு வெறும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர் மட்டும்தான் உள்ள போறாரு, வெறும் ஒரே ஒரு ஆளு. இது 2017-18 ஒரு ஆளு, ஒரு அரசு பள்ளி மாணவி தான் உள்ள போகுது. 2019-20 வெறும் 6 பேர். 1173 எங்க, வெறும் 6 பேர், ஒருத்தர். அதுக்கு முத ஆண்டு ஒருத்தரும் இல்ல. இத பார்த்த தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஃபைட் பண்ணணும். அப்ப வந்து நம்ம எடப்பாடியார் உட்கார்ந்திருந்தார், நம்ம ஃபைட் பண்ணி எடப்பாடியார முடிவெடுக்க வச்சோம், தொடர்ந்து ஃபைட் பண்ணோம். அதுல 7.5% இடஒதுக்கீடு வந்துச்சு. அந்த சட்டம் உருவாக்குன பிறகு இங்க அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக சொல்லிச்சு, அந்த மாணவர்கள் படிப்பதற்கான விடுதி செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும்னார். உடனே திரும்ப மறுநாள் ஒரு அறிக்கையை போட்டார் நம்ம எடப்பாடியார், அதையும் அரசே ஏற்றுக்கொள்ளும்னு. ஆக அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக 7.5% கொடுத்த பிறகுதான் 336 பேர் இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாங்க. நீட்டுன்னு வந்த பிறகுதான் அரசு பள்ளி குழந்தைகள் மொத்தமா மருத்துவத்துக்குள்ளேயே நுழையவே முடியல. இது எங்க வந்து சிக்கலாகும் தெரியுமா? பணக்கார வீட்டுக்குள்ள ஈஸியா மருத்துவர் ஆயிரும், காசு கொடுத்து பயிற்சி எடுக்கிற பிள்ளைங்க ஈஸியா மருத்துவர் ஆயிரும், காசு கொடுக்க முடியாம நல்லா படிக்கிற குழந்தைக்கு பயிற்சி இல்லாம போய் அது அரசு கல்லூரி மருத்துவ கல்லூரியில சேர முடியாம போயிரும். இதன் மூலமா என்ன நடக்க போகுது தெரியுமா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர், அதுல கூட டாக்டர் இல்லாம ஆகி போயிடும். ஏன்? அரசு மருத்துவமனைகள டாக்டரே இல்லாத சூழ்நிலைக்கு போகும். நீங்க 500,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் டாக்டர் ஆனா அவன் எப்படி வந்து அரசு மருத்துவமனைகள் உட்காருவான்? அவன் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அங்கேயில போவான், அல்லது வெளிநாட்டுக்குள்ள வேலைக்கு போவான். அப்ப கிராமப்புறங்கள்ல இருந்து வருகிற மாணவர்கள் படிச்சாதானே கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுடைய வழி தெரியும், அப்பதானே அந்த பிள்ளைங்க உள்ள போய் வேலை பார்ப்பாங்க. அப்ப பின்னாடி பெரிய பாதிப்பு வரப்போகுது. அதோட மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஏழை மாணவர்கள் படிக்காத காரணத்தினால தமிழ்நாட்டில் நம்ம வரிப்பணத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த மருத்துவ கட்டமைப்பு எல்லாத்தையும் யார் யாரோ எந்த மாநிலத்திலிருந்தோ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க மருத்துவ கனவோடு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அண்ணாமலை சொல்கிறாப்புல, இதெல்லாம் சும்மா அந்த பிள்ளைங்க சாவை தூண்டுறாங்க அப்படின்னு. என்னடே மனசாட்சியோடு பேசுகிறீங்களா நீங்கள்? அந்த பிள்ளைங்கள நாங்கள் தான் பழி கொடுக்குறோமா? நீங்கள் தான் நீட் தேர்வுன்னு கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை பூரா கழுத்தறுத்து சாவடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை உருவாக்கி சாவடிச்சிருக்கீங்க. இல்லாட்டினா அதுக்கு பாட்டுக்கு +1, +2 நல்ல மார்க் எடுத்துட்டு வாத்தியார் சொல்லி கொடுக்குறத ஒழுங்காக கேட்டுட்டு அது பாட்டுக்கு போய் உள்ளே போயிருக்கும். நீங்கள் பயிற்சியின் மூலமாக ஒருத்தனை தேர்வு செய்கிறது பேர் தேசிய தேர்வுன்னு வச்சுருக்கீங்க. அது அறிவை சோதிக்கிறது இல்லை, பயிற்சியை சோதிக்கிறது. அது எப்படி சரியாக இருக்கும்? அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் கூச்சநாச்சம் இல்லாமல் உங்கள் கூட இருக்காரு, அவரெல்லாம் நீட்டு எதிர்க்கணும்னு அவ்வளோ வேலை பார்த்தவராச்சு, இன்னைக்கு எப்படி வாயை மூடிட்டு உட்காந்துருக்காரு? ஒரு கண்டனம் தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆக நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா? இந்த கும்பலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில இருந்து துளை தெரிய வேண்டும். நம்ம குழந்தைகள் என்ன கனவு காணன்ற வரைக்கும் இவருங்க தீர்மானிக்கிறானுங்கன்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு பாருங்க. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் மிகப்பெரிய கனவெல்லாம் இருக்கக்கூடாது. நீ மண்பான செய்யப்போ, நீ மரவேலை செய்யப்போ, நீ சித்தால் வேலை செய்யப்போன்னு திரும்ப திரும்ப நம்மளை பழைய வாழ்க்கைக்குள்ளேயே தள்ளுது இந்த கும்பல். கவனமாக இருங்க, கவனமாக முடிச்சு விட்றணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம்.